சீனா ஏவிய ராக்கெட்டின் மிகப்பெரிய பாகம் ஒன்று பூமியின் மீது விழப்போகிறது. இதனால் ஏற்பட போகும் பாதிப்புகள் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். 18 டன் எடை கொண்ட இந்த பாகம் கடந்த பல தசாப்தங்களில் பூமி மீது கட்டுப்பாடில்லாமல் விழும் மிகப்பெரிய பொருளாகும். தனது விண்வெளி நிலைய கட்டமைப்புக்காக கடந்த மாதத்தில் சீனா லாங் மார்ச் 5B என்ற ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது. இதன் பணி நிறைவடைந்து விட்டாலும் இந்த ராக்கெட்டின் பாகம் இப்போது கட்டுப்பாடு இல்லாமல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாகம் பூமியை நோக்கி வரும் பாதையை உற்று கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் இப்போதைக்கு அதை சுட்டுத்தள்ளும் எந்த திட்டமும் இல்லை எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யாருக்கும் ஆபத்தில்லாத பகுதியில் ராக்கெட்டின் பாகம் விழும் என நம்புகிறோம். கடலிலோ அல்லது அதை போன்ற வேறு இடத்திலோ விழக்கூடும் என்று அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்டு ஆஸ்டின் தெரிவித்தார். கிரீன்விச் நேரப்படி சனிக்கிழமை இரவிலோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலோ ராக்கெட் பாகம் பூமியின் காற்று மண்டலத்திற்குள் நுழையும் என பல நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர். ஆயினும் இந்த கணிப்புகள் அனைத்தும் உறுதியானவை அல்ல. பூமியை சுற்றி 160 கிலோமீட்டர் சிற்றச்சு நிலமும் 375 கிலோமீட்டர் நெட்டச்சு நிலமும் கொண்ட நீள்வட்ட பாதைகள் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி லாங் மார்ச் 5B ராக்கெட் செலுத்தப்பட்டது. ராக்கெட்டின் முக்கிய பகுதி மட்டும் அந்த வட்டப்பாதையில் கொண்டு சேர்க்கப்பட்டது. அப்போதிருந்தே பூமியில் இருந்து ராக்கெட்டின் பாகம் இருக்கும் தொலைவு குறைந்து கொண்டே வந்திருக்கின்றது. பூமிக்கும் ராக்கெட்டின் பாகத்துக்குமான தொலைவு குறைவதற்கும் அங்கிருக்கும் காற்றின் அடர்த்தி உள்ளிட்ட காரணங்கள் இருக்கக்கூடும். ஆயினும் அவை பற்றிய போதுமான தகவல்கள் இல்லை. விண்ணிலிருந்து பூமியின் காற்று மண்டலத்துக்குள் நுழையும் பெரும்பாலான பொருட்கள் எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் ராக்கெட்டின் பாகம் அதிக உருகுநிலை கொண்ட உலோகங்களால் செய்யப்பட்டது என்பதால் காற்று மண்டலத்தை கடந்து வரக்கூடிய ஆபத்தும் உள்ளது. ஓராண்டுக்கு முன்பு இதேபோன்று சீன ராக்கெட்டின் முக்கிய பாகம் பூமியை நோக்கி வந்தபோது அது இருந்ததாக கருதப்படும் ஒரு குழாய் ஆப்பிரிக்காவின் ஐவரி கோஸ்ட் நாட்டில் கிடைத்தது. விண்வெளியில் இருந்து வரும் ஒரு பொருள் பூமியில் வாழும் மனிதர்கள் மீது விழுவதற்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு. ஏனெனில் பூமியில் பெரும் பகுதி கடல பகுதிகளிலும் மக்கள் இல்லாத பகுதி அதிகம். ராக்கெட்டின் பாகம் பூமத்திய ரேகையில் இருந்து 41.5 டிகிரி சாய்வாக நகர்ந்து வருவதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் பூமியின் தெற்கு அட்சரேகைக்கு 41.5 டிகிரிக்கு தெற்கேயும் வடக்கு அட்சரேகைக்கு 41.5 டிகிரிக்கு வடக்கேயும் எந்த பாதிப்பும் இல்லை. இதற்கு இடைப்பட்ட பகுதியில்தான் அந்த பாகம் விழ வேண்டும். இவ்வளவு பெரிய பாகம் பூமியில் கட்டுப்பாடு இல்லாமல் விழ நேர்ந்ததற்கு அலட்சியமே காரணம் என்ற கூற்றை சீனா விமர்சிக்கின்றது. பூமியில் விழுந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற மேற்கு நாடுகளின் எச்சரிக்கையை மிகைப்படுத்தப்பட்டது என்று கூறும் சீனாவின் அரசு இதழ் அது கடலில் எங்கேயாவது விழும் என்று கணித்திருக்கின்றது. எந்த பாதிப்பும் ஏற்படாதிருக்கும் வகையில் சீனாவின் விண்வெளி கண்காணிப்பகம் உற்று நோக்கி வருவதாக விண்வெளி நிபுணர் இதழ் வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற ராக்கெட்டின் 2வது பயணம். இதற்கு முன்னர் ஏவப்பட்ட போது ஐவரி கோஸ்ட் நாட்டில் ராக்கெட்டின் பாகங்கள் விழுந்தன. இந்த இரு நிகழ்வுகள் தான் 1979ஆம் ஆண்டு ஸ்கைலப் பூமியில் விழுந்ததற்கு பிறகு பூமியின் மீது வேண்டுமென்றே மிகப்பெரிய பாகங்கள் விழ வைக்கப்படும் சம்பவம் என்று அறிவர். 1979ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஸ்கேலப் ஆய்வு மையத்தின் பாகங்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளிலும் விழுந்தன. இது உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. கடந்த 60 ஆண்டுகளில் ஏராளமான ராக்கெட்டுகளும் விண்கலங்களும் விண்வெளியில் பெரும் குப்பையை உருவாக்கி இருக்கின்றன என பிரிட்டனின் சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் கியூ லிவிஸ் கூறுகிறார். இதற்கு பல நாடுகளும் காரணம் என்றாலும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் முக்கிய காரணம். தற்கால நடைமுறைகளின்படி ஒரு விண்வெளி திட்டத்தில் பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகள் அவற்றின் வேலை முடிந்தவுடன் வேறொரு சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். பெரிய பாகங்கள் எனில் அவை கட்டுப்படுத்தப்பட்ட வகையில் கடலில் விழ வைக்கப்படும். பெரும்பாலும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் தென்னமெரிக்காவிற்கு இடைப்பட்ட பசிபிக் கடல் பகுதி இதற்கு தேர்வு செய்யப்படுகின்றது. சுமார் 1500 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான கடல் பரப்பு ராக்கெட்டுகள் மற்றும் விண்வெளி குப்பைகள் புதைக்கப்படும் இடமாக மாறிவிட்டது. இங்கு சுமார் 260 விண்வெளி திட்டங்களில் பயன்பட்ட விண்வெளி குப்பைகள் கிடக்கலாம் என கருதப்படுகின்றது.